நான்கு பதினைந்தாவது பண்பு. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல், எண் உறுப்பு கூடுதல் வித்தியாசம் சமமாக இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் இருக்கு. பிஎன் சமம் ஏ பிளஸ் என்ஐஎன் பண்ணிட்டு பி, இந்த வடிவத்தில் கொண்டு வந்தோம்னா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப எஸ் என்ஐஎன் ஒன் கண்டுபிடிக்கணும்னா என் அப்படிங்கிறதுக்கு என்ஐஎன் ஒன் ஒரு கிரையர் டூ கிரையர் என்ஐஎன் ஒன் கரெக்டாக என்ங்கிறதுல என்ஐஎன் ஒன். இப்போ ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு இந்த கூட்டினா ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்து அஞ்சு பதினைஞ்சு. அதே மாதிரி ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு மூணு ஆறு பத்து சமம் பத்து. அப்போ பதினைந்து மைனஸ் பத்து சமம் ஐந்து. பதினைந்துங்கிறது எஸ் ஐந்து. இந்த ஐந்து உறுப்புகள் கூட்டி வருது எஸ் ஐந்து மைனஸ் பத்துங்கிறது எஸ் நாலு. ஏன்னா நாலு உறுப்பு இருக்கு, ஸோ எஸ் என்றால் கூடுதல். நாலு உறுப்புகளுக்கு கூடுதல் பத்து சமம் ஐந்து அப்படிங்கிறது சி ஃபைவ். இந்த ஐந்து உறுப்புகளை கூட்டினா எஸ் ஐந்து, நான்கு உறுப்புகளை கூட்டினா எஸ் நான்கு. இந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு ஐந்தாவது உறுப்பு ஃபிஃப்த் டேர்ம் பி ஐந்து கிடைக்கும். அப்ப இது ஒரு பார்மலா எஸ் என் மைனஸ் எஸ் என் மைனஸ் ஒன் சமம் பி என். இது வந்து அதுதான் ஒரு பார்மலா. இந்த பார்மலாவை கொண்டு வரதுக்கு நான் வந்து இந்த உதாரணத்தை சொல்லிருக்கேன். இப்போ இந்த உதாரணத்தின்படி இந்த பாடம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எத்தனோட ஆன்சர் இருக்கு, எத்தனை என்ன கொடுத்துருக்கு மூணு மூணு என் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு என் மைனஸ் இப்போ இந்த மூணு மூணு என் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டி என் பிளஸ் ஐந்து சமம் மூணு என் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு என் மைனஸ் உள்ள கொடுக்கும் மைனஸ் மூணு என் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எட்டு என் மைனஸ் ஐந்து. ஸோ மூணு என் ஸ்கொயர் மூணு என் ஸ்கொயர் கேட் பண்ணிட்டு எட்டு என் டூ என் போனால் ஆறு என் மைனஸ் ஐந்து. ஸோ இதுதான் நமக்கு எத்தனை மைனஸ் எஸ் என் மைனஸ் ஒன் கிடைச்சிருக்கு. இந்த ஆவியன் அப்படியே எடுத்து ஐந்து வந்து மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்னு எழுதலாம். மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்னு போனால் மைனஸ் ஐந்து. ஏன் இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா இங்கே ஆர் பொதுவாக எழுதும். ஆர் பொதுவாக எடுத்தீங்கன்னா என் மைனஸ் ஒன் கிடைக்கிறது இங்கே வரும். இது திருப்பி எழுது ஒன் பிளஸ் ஆறு என் மைனஸ் ஒன் ஆறு. இந்த காசுன்னா என்ன
minus 1 into t. இந்த வடிவத்துல இது இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வச்சியை நமக்கு கொடுக்கும். கூட்டுத்தொடரே ஏ ஏ ஏனுடைய மதிப்பு 1, b னுடைய மதிப்பு 6. இப்ப இதுல 1 பிரதிக்கிட்டோம்னா நமக்கு இதுல தகவல் வண்ணம் பிரதிக்கிட்டோம்னா 6 அடுத்தமாக 1. அது 2 பிரதி 6 12 6 13 6 13 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
நெருங்குது அப்படின்றது. ஸோ நம்ம அந்த கண்டுபிடிச்சிருந்த அமைப்பானது ஒரு கூட்டு சொல்ல நிறுவனம். ஸோ இது மட்டும் தான் நமக்கு தூமாக வரக்கூடியது. கம்ப்யூட்டர் கொஸ்டின்லாம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ நீ இதை வந்து நல்ல கவனமாக வைப்பு சபை 1000 ரூபாய் வட்டி வந்து ஒரு கூட்டுத்தொகை வந்தே 5 ரூபாய் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கு. 30 ஆண்டுகள் கிடைக்கும் தொகை யாரு சரி மொத்த வட்டி அது வட்டி வந்து கணக்கப்படுத்தோம். இப்போ இது ஒரு கூட்டுத்தொகை 5 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல் ஆண்டு முடிவு முதல் ஆண்டு கிடைக்கும் வட்டி முதல் ஆண்டில் கிடைக்கும் வட்டி பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க பிஎன்ஆர் பை 100 என் ஒரு வருடம் R 16 பை 100 2 0 2 0 கேன்சல் ஆயிருக்கு. ஸோ நமக்கு கிடைப்பது 140. ஸோ முதலாம் ஆண்டு முடிவில் கிடைக்கக்கூடிய வட்டி 140. அடுத்தது இரண்டாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வைப்பு தொகை போடுறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் 2000 முதலாம் ஆண்டு 1000 போட்டது இரண்டாவது ஆண்டு 1000 போட்டது பிரின்சிபல் 2000 என் குறைவு இரண்டாவது மட்டும்தான் நமக்கு ஒரு எண் 1 எண்ணுக்கு 2 போடுறது ஒவ்வொரு ஆண்டும் தனித்தனியாக தான் வட்டி கண்டுபிடிக்கும். 14/2 140 இது நமக்கு வந்து ஒரு கூட்டத்தொடர் வரிசையை அமைக்கின்றது. 1 ஸோ இந்த வித்தியாசங்கள் சமமாக இந்த மாதிரி வித்தியாசங்கள் சமமாக இருந்தால் இத்தொடர்ந்து ஒரு கூட்டுத்தொடர்களை அமைக்கின்றது. கூட்டு தொடர் வரிசை அடுத்து 30 ஆண்டு முடிவில் கிடைக்கக்கூடிய தொகையாகும். கூட்டுத்தொடர்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக எஸ் 30 சமம் N=30 2A + N-1 D. ஸோ எஸ் 30
முடிவில் அவற்றை கிடைக்கக்கூடிய தொகை 65,000.